கிளீனாக உங்களுக்கு நேரில் பார்க்குற ஒரு தியேட்டர் எஃபெக்டே இதில் இருக்கும் உங்களுக்கு. ரைட் ரைட் ரைட், தெளிவாக இருக்குது, தெளிவாக இருக்கும், ரொம்ப உங்களுக்கு நேரில் பார்க்குற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. இது அவ்வளோ கிளாரிட்டி, அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. சவுண்ட் வைஸ் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தியேட்டர் எஃபெக்டோட நல்லாயிருக்கும் உங்களுக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் வந்து ப்ரைஸ் அப் அண்ட் டவுன் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆகும். இப்போ நான் சொல்கிற ஆஃபர் ப்ரைஸஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒன் மந்த்து கண்டிப்பாக அத்தியாவசிய பொருள் ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய கண்டென்ட் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது தமிழ்நிலையே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், அதாவது ஸ்மார்ட் எல்இடி டிவி பற்றின கண்டென்ட். ஓகேங்களா? ஸோ பொதுவாக மார்க்கெட்டில் நிறைய டிவி போயிட்டு வந்துட்டுருக்குது இல்லைங்களா? ஒவ்வொருத்திட்ட போய் ஒவ்வொரு பிராண்ட் என்ன என்ன ஸ்பெக் கொடுக்குறான்னு கேட்டு தெரிஞ்சால் தான் நமக்கு அதை பற்றின உண்மைகள் தெரியும் இல்லைங்களா? வணக்கம் பிரதர். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். சொல்லுங்கள் பிரதர், நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நிறுவனத்தோட பேர் என்ன? சார், நம்ம ஆஃபீஸ் பேர் வந்து கேஜி என்டர்பிரைசஸ்ங்க. ஓகே. திருப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்டை கொங்கு மெயின் ரோட் தனலட்சுமி தியேட்டர் ஆப்போசிட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லட்சுமி காம்ப்ளெக்ஸில் இருக்குங்க. ஓகே ஓகே. நம்ம 5 இயர்ஸாக எங்கள் ஆஃபீஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் பிரதர். அதே இல்லாமல் 25 இயர்ஸாக நம்ம இந்த ஃபீல்டில் எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் இருக்கோம் நம்ம. ஓகே பிரதர். பொதுவாக வந்து நானே நிறைய வீடியோ பண்ணிக்கிறேன், எல்இடி டிவி, ஸ்மார்ட் டிவி, அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லி நிறைய பண்ணிக்கிறேன். பட் ஒவ்வொருத்திட்டே ஒவ்வொரு பெஸ்ட் இருக்கும். ஆமாங்க. நம்ம இங்கே என்ன பெஸ்ட் பண்ணி சார்? நம்மள்கிட்ட வந்து பெஸ்ட் என்னென்னா, நம்ம ட்ரூத் என்னென்னா, உண்மை என்ன இருக்கோ சொல்லி தான் நம்ம இருப்போம். அது இல்லாமல் பெஸ்ட்டு சர்வீஸ் கொடுப்போம். ஓகே சரிங்களா? நம்ம 1 இயர் பர்ஃபெக்டாக வாரண்டி இருக்கும். அடிஷ்னலாக வந்து 1 இயர் சர்வீஸ் போட்டு ஃப்ரீயாக இருக்கும். ஓகே. அது இல்லாமல் நம்ம குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா, பேனல் எல்லாமே ஐபிஎஸ் பேனல் தான், 3D லான்ச் பண்ணிட்டு இருக்கோங்க. ஓகே. அது எப்படின்னா, உங்களுக்கு தியேட்டரில் பார்க்குற எஃபெக்ட், தியேட்டரில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அந்த அளவு இருக்கும் உங்களுக்கு. நம்ம வீட்லேயே அதை வந்து ஃபீல் பண்ணலாம். ஆமாம். நீங்கள் 3D கிளாஸஸ் போட்டு கூட நீங்கள் அதை என்ஜாய் பண்ணலாம். இப்போ நான் இல்லை, எல்லாருமே வந்து இம்போர்ட் பண்ணி தான் அவங்கவுங்க பேர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வெளியே சேல் பண்ணுறாங்க. இதுலேயுமே வந்து உங்களுக்கு பேனல் குவாலிட்டி இருக்குது, உங்களுக்கு இது நம்ம கான்ஃபிகரேஷன் ஓஎஸ் இருக்குது, நிறையா விஷயம் இருக்குது உங்களுக்கு. இதில் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது. மெயினாக அது இல்லாமல் சர்வீஸ் கரெக்டாக இருக்கும் நம்மள்ட்ட. ஓகே ஓகே. சர்வீஸ் கரெக்டாக இருக்கும், ஆன் டைம் டெலிவரி, சொன்ன டைமில் உங்களுக்கு டெலிவரி இன்ஸ்டாலேஷன் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர். ஏன்னா பொதுவாக நாங்கள் எங்களுடைய பிராண்ட் இருக்குது அப்படின்னா நாங்களே வாரண்டி தரோம். ஆமாம். இது வந்து அவங்கவுங்க பிராண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்க பேரில், இப்போ நம்ம பிராண்ட் வந்து வின்ஸ்டருங்க, வின்ஸ்டருங்கிற பேரில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ எங்கள் பேரில் நாங்கள் கொடுக்கும்போது, எங்கள் டிவி கொடுக்கும்போது எங்களோட ஓன் வாரண்டி தான் இருக்கும். கம்பெனி சைடில் எங்கள் ஓன் வாரண்டி தான் இருக்கும். 1 இயர் வாரண்டினா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலுமே நாங்கள் மாற்றி கொடுத்துருவோம். ஓகே ஓகே. இன்கேஸ் டிவி ரெடி பண்ண முடியலனா வேறு டிவி ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. அடிஷ்னலாக 1 இயர் எதுக்கு வாரண்டி கொடுக்குறோம்னா, இப்போ புதுசாக ஒருத்தவங்க ஒரு டிவி வாங்க போகிறாங்க, அதுக்கு ஸ்பேர் அமௌண்ட் ஸ்பேர் கிடைக்குமா கிடைக்காதா அவங்களுக்கு டவுட்டாக இருக்கும். அந்த ஸ்பேர் கோர்ஸ் தான் வந்து அடிஷ்னலாக 1 இயர் சர்வீஸ் சப்போர்ட் பண்ணி தரோம் நம்ம. அதாவது ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து ரீப்ளேஸ்மென்ட் வரும், ரெண்டாவது வருஷம் சர்வீஸ் வாரண்டி இருக்கும் இருக்கு. சோ பெஸ்ட்டா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம பிரதர் இன்வைட் பண்ணும்போது என்ன சொன்னாருன்னா, பிரதர் நீங்க வந்து பாருங்க, வெளியே கொடுக்குற மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் நமக்கும் கம்பேர் பண்ணி பாருங்க, நீங்க அதை மக்கள்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு இல்லைங்களா? ஆமாங்க சார், பெஸ்ட்டா பண்ணி அதான் நம்ம வந்து பார்க்க போறோம். மக்களுக்கு வந்து ரேட் வைஸா பெஸ்ட்டா கொடுக்கணும், குவாலிட்டி வைஸும் பெஸ்ட்டா கொடுக்கணும். அதுதான் நம்ம வந்து அஜெண்டா ஆரம்பத்துல. குவாலிட்டி வைஸ் கொடுத்தா கேட்டதா நீங்க இவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணிக்கிறீங்க இல்லையா? ஆமாங்க. சூப்பர். சோ என்னன்னன்றதை தெளிவா ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணி உங்களுக்கே தெரியும். சோ இப்போ டெலிவரி, ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள பாக்குறவங்களுக்கு ஓகே பிரதர். ஆமாங்க. இதே வந்து அதர் ஸ்டேட், அதாவது கேரளா, நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். பெங்களூர், ஹைதராபாத் எல்லாம் நம்ம பண்ணி, கேரளாலாம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் எங்களுக்கு 48 hours டைம் அவ்வளோ தான். 48 hoursக்குள்ளே உங்களுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்டு அமௌண்ட் வாங்கிக்குவோம். அது இல்லாமல் சர்வீஸ்க்குன்னு வந்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் அதே மாதிரி 48 hours உங்களுக்கு 48 hoursல அந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவோம். பரவாயில்லையே. அது இல்லாமல் நாங்கள் டிவி டெலிவரி பண்ணும்போது பில் வித்தின்
ப்ராப்பர் பில்லோட உங்களுக்கு கொடுத்துருவோம். அதுலேயே வந்து வாரண்டி டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. இப்போ பில் இல்லாமல் ஆன்லைன்ல தான் அந்த மாதிரி பண்றதுல கிளீனா ப்ராப்பர் பில்லோட உங்களுக்கு டிவி வந்து டெலிவரி இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவோம். எங்க கிட்ட இருந்து ஒரு பொருள் எடுத்தா என்னென்ன வருமோ எல்லாமே நான் கொடுத்துருவோம், கிளீனா கொடுத்துருவோம். சூப்பர். சோ என்னென்னு பார்த்தலாமா? வாங்க பார்ப்போம். நம்ம டிவின்னு எடுத்துக்காவே ஃபர்ஸ்ட் வந்து அதாவது ஸ்டார்டிங் பிரைஸ் ரேஞ்சு ஒன்று இருக்கு. ஸோ என்ன இன்ச்சு என்ன ரேஞ்ச்லேருந்து கொடுக்குறீங்க சார்? 17 இன்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கீங்க. 17 இன்ச்லேருந்து உங்களுக்கு நம்மள்கிட்ட 65-75 வரைக்கும் இருக்கு. ஓகே. நம்ம சாதாரணமாக 75 இன்ச் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறதுல கஸ்டமருக்கு, அது வந்து சிசிடிவி கேமராக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். 24 இன்ச்சஸ் அவ்வளோதான். ஏன்னா அதோட மதர் போர்டு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஓகே. அதோட ஐசிஎஸ் எல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால ஓவர் கரண்ட் ரொம்ப நேரம் நீங்கள் ஓட்டினீங்கன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது ஸ்டார்டிங் 32 இன்ச்சஸ் ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டுங்க. ஓகே. இது வந்து ஃபுல் ஆப்ஷன்ஸில் வந்துடும். வைஃபை, ஹாட்ஸ்பாட், யூடியூப் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஸ்டார்டிங் வேரியன்ட் பண்றது 7500 பண்ணிட்டு இருக்கோம். 32 இன்ச் ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு. சோ ஸ்மார்ட் அண்ட் 13 போனவே எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், மார்க்கெட்ல 10 ரூபாய்க்கு மேல தான். ஆமாங்க. இல்லைங்களா? இது இதுல வந்து வைஃபை, ஹாட்ஸ்பாட், யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இதுலயே வந்து 3 வேரியன்ட் இருக்கு உங்களுக்கு. இதுல ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு இருக்கு, அல்ட்ரா ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு இருக்கு, ஃப்ரேம்லெஸ் மாடல் இருக்கு. உங்களுக்கு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 வரைக்கும் இருக்கு நம்மள்கிட்ட. ஓகே. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 வரைக்கும் இருக்கு நம்மள்கிட்ட. ரைட். 3 வேரியேஷன்ஸ் இருக்கு இதுல. சூப்பர். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40 இன்ச்சஸ் ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு வந்துடும். 40 இன்ச்சஸ் ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு. இது பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு நம்ம கொடுக்குற ஆஃபர் பிரைஸ் வந்து 11,500 பண்ணிட்டு இருக்கோம். பரவாயில்லைங்களா? 11,500. இதுலயுமே வந்து நீங்க வைஃபை, ஹாட்ஸ்பாட், யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம், ஹாட்ஸ்டார் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 3D சப்போர்ட் ஆகும் உங்களுக்கு. ஓகே. ப்ளூரே பிக்சர்ஸ் உங்களுக்கு பிளே ஆகும் உங்களுக்கு. ஓகே ஓகே. உங்களுக்கு ஃபுல் HD 4K சப்போர்ட்டோட வரும். சூப்பர். அடுத்தது போயிட்டீங்கன்னா நம்ம 43 இன்ச்சஸ் ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு ஃப்ரேம்லெஸ் மாடல். ஒரு மொபைல் அளவோட கம்மியா இருக்கும். ஒரு மொபைலோட கம்மியா இருக்கும். இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா பிக்சல் பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும். இதே நீங்க 3D கிளாஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட நேர்ல பாக்குற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் ஃப்ளை அப் பண்றது கிட்டத்தட்ட நேரில் பார்க்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகே. பெஸ்ட் இது 43 இன்ச்சஸ் ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு ஃப்ரேம்லெஸ் ஸ்டார்டிங் வேரியன்ட் 13,500 பண்ணிட்டு இருக்கோம். 43. ஆமாம், 43 இன்ச்சஸ் ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு ஃப்ரேம்லெஸ் வித் 3D லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட. இதுலயே வீடியோக்காக சொல்லலையே? இல்லை ப்ரோ, நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம பெஸ்ட் ப்ரைஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். என்னன்னா கஸ்டமருக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும், கம்மியில் கொடுக்கணும், சர்வீஸும் பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. அதுக்கு அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மள்கிட்ட 50 இன்ச்சஸ் ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு இருக்குங்க. 50 இன்ச்சஸ் ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு. இது ஃப்ரேம்லெஸ் மாடல் வந்துடும். இது நம்ம ஸ்டார்டிங் வேரியன்ட் கொடுக்குறது வந்து மக்களுக்காக 19,000 கொடுத்துட்ருக்கோம். 50 இன்ச்சஸ் ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு ஃப்ரேம்லெஸ் மாடல். ஓகே. உங்களுக்கு இதில் வைஃபை, ஹாட்ஸ்பாட், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம், ஹாட்ஸ்டார் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இது வந்து 3D ஸ்லோ பிக்சர்ஸ், எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கு பாருங்க உங்களுக்கு. செம்மையாக இருக்குதுங்க. இதுலயும் உங்களுக்கு வைஃபை, ஹாட்ஸ்பாட், யூடியூப் எல்லா ஆப்ஷன்ஸ் வந்துடும். 3D சப்போர்ட்டோட உங்களுக்கு வந்துடும். இது எவ்வளவு நேரம் நீங்க நைட் ஃபுல்லா டிவி பார்த்தாலுமே உங்களுக்கு ஐஸ்க்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓ, இதா சொன்னீங்களா? ஆமாங்க. 50 இன்ச்சஸ் 55 இன்ச்சஸ் உங்களுக்கு ப்ளூரே ப்ரொடெக்ஷன்ல என்னென்ன டிவி எல்இடிஸ் வருதோ உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அந்த ஐஸ் வந்து அவ்வளவு எரிச்சல் வராது. உங்களுக்கு எவ்வளவு நேரம் வேணாலும் பார்க்கலாம். இது உங்களுக்கு கிளாஸ் போட்டு 3D கிளாஸ் போட்டு நேரில் இருக்க மாதிரி இருக்கும். எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா 55 இன்ச்சஸ் ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டுங்க. இது மக்கள் கோசம் நம்ம கொடுக்குற ஆஃபர் பிரைஸ் வந்து 29,999, 30,000 பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். இது ஒரிஜினல் 4K ரெசல்யூஷன் வருங்க வித் கூகுள் வாய்ஸ் ரிமோட்டு. இதுலேயும் உங்களுக்கு 3D சப்போர்ட் எல்லா ஆப்ஷன்ஸும் வந்துருக்கும். இது வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட் ஸ்லிம்மா இருக்கும், ஃப்ரேம்லெஸ் மாடல், எஜ்லேருந்து எஜ் வரைக்கும் ஃபுல் டிஸ்பிளே இருக்கும். வித் சவுண்ட் பார், பேக் சவுண்ட் பாரோட வரும், 30 வாட்ஸ் அவுட்புட் ஸ்பீக்கரோட வரும், 15 வாட்ஸ் ரைட்டு, 15 வாட்ஸ் லெஃப்ட் உங்களுக்கு. இங்கே பாத்தீங்க, இதுதான் 3D ஸ்லோ மோஷன் பிக்சர்ஸ். செம்மையா இருக்கு. ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு அவ்வளோ துல்லியமா தெரியும் உங்களுக்கு. கிளீனா உங்களுக்கு நேர்ல பாக்குற ஒரு தியேட்டர் எஃபெக்டே இதுல இருக்கும் உங்களுக்கு. ரைட். தெளிவா இருக்கு. ரொம்ப உங்களுக்கு நேர்ல பாக்குற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. இது அவ்வளோ கிளாரிட்டி, அவ்வளோ பெஸ்டா இருக்கும் உங்களுக்கு. சவுண்ட் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தியேட்டர் எஃபெக்டோட நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. பட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க சொல்லிட்டீங்க வாரண்டி சொல்லிட்டீங்க, இதுல பேக்ல எந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க? இந்த டிவிக்குல எப்படி வருது புரியல ப்ரோ. பேக்னா உங்களுக்கு இந்த இது சொல்லுவாங்க இல்லையா, கேபினட்? ஆமாங்க. அதுல வந்து மெட்டாலிக் ஃபினிஷிங்ல வருங்க. ஓகே ஓகே. நிறைய பேர் மெட்டாலிக்னா மெட்டல் நினைச்சுக்கோங்க, பட் அது சிந்தெட்டிக் ஃபைபர் சேர்ந்த ஒரு மெட்டாலிக் ஃபினிஷிங்ல வரும் உங்களுக்கு. நல்லா இருக்கும் ஃபினிஷிங் உங்களுக்கு. பின்னாடி சவுண்ட் பாரோட வரும் நம்ம டிவிக்கு. இது மதர் போர்டோட சைஸ் பாத்தீங்களா உங்களுக்கு? பெருசா இருக்கு. கிட்டத்தட்ட மதர் போர்டோட சைஸ் டிவி சைஸ் அளவு இருக்கும் உங்களுக்கு. நம்ம போர்டு அவ்வளோ பெருசா இருக்கும். அதுக்குதான் வந்து இதை பெருசா நம்ம ப்ரிஃபர் பண்றது. ஏன்னா இது சாதாரணமா பிரச்சனை வராதுங்க. கரண்ட் ஃபிளக்சுவேஷன்ஸ்ல வந்து ஒவ்வொரு SMTSம் ஜாஸ்தி இருக்கும், பெருசு பெருசா இருக்கும். அதனால உங்களுக்கு கரண்ட் ஃபிளக்சுவேஷன் ஜாஸ்தி வராது உங்களுக்கு. அது இல்லாம ஸ்லிம்மரா இருக்கும் உங்களுக்கு. கஸ்டமருக்கு இப்போ வந்து ஸ்லிம் ஃப்ரேம்லெஸ் தான் லைக் பண்றாங்க எல்லாரும். ரைட். அதான்
அவங்க செவத்துல வைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் இல்லீங்களா? செவத்துல வச்சாங்கன்னா இப்போ நைட் டைம்ல நீங்க ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் டிவி படம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க லைட் ஆஃப் பண்ணீங்கன்னா ஒரு படம் ஓடுற மாதிரி தான் இருக்கும். அதான் டிவி இருக்கிற மாதிரி. அதான் ஃப்ரேம்லெஸ். அதான் ஃப்ரேம்லெஸ் மாடல். அது ஸ்லிம்மரா நல்லா இருக்கும் உங்களுக்கு. சூப்பர் பிரதர். பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி வைஸ் பெஸ்ட்டா இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த நீங்கள் சொன்ன ப்ரைஸ் ரேஞ்சு எவ்வளோ நாள் இருக்கும்? இது அப்படியே கண்டினியூ ஆகுமா சார்? இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் வந்து ப்ரைஸ் அப் அண்ட் டவுன் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆகும். இப்போ நான் சொல்கிற ஆஃபர் ப்ரைஸஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 1 month கண்டிப்பாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிப்ரவரி ஃபுல்லாக நம்ம வந்து ஆஃபர் ரன் ஆகிட்டு இருக்கோம். இன்கேஸ் ப்ரைஸஸ் ஜாஸ்தியானாலும் கம்மியானாலும் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணிடுவேன் உங்களுக்கு. சூப்பர் சூப்பர். அது இல்லாமல் எல்லா மக்களுக்கும் வந்து ஃப்ரீயாக வந்து நாங்களே ஸ்டெப்லைசர் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம், வால் மோட்டர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். டிவி வாங்கினால் ஆமாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்டெப்லைசர் வந்து டிவியை வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி அங்கே கஸ்டமர்ஸ் சொன்னாலுமே அவங்க போட மாட்டேங்கிறாங்க நிறைய பேர். அதனால வந்து அந்த ஸ்டெப்லைசர் ப்ரொவைடர் நம்மளே கொடுத்துருவோம். பட் இதே ஒரு கான்வர்சேஷன் நிறைய போயிட்டு இருந்துச்சு, எல்இடி டிவிக்கு வந்து ஸ்டெப்லைசர் வேணும். இல்லை இல்லை வேணாம், எல்இடி டிவிக்குள்ளேயும் ஸ்டெப்லைசர் வராதுங்க. ஆனால் எப்படி அப்படி சொல்கிறாங்க? இல்லை அவங்க நம்ம இந்த ஃபீல்டில் 20-25 இயர்ஸாக இருக்கும், அதனால வந்து நம்மளுக்கு துல்லியமாக தெரியும். ஏன்னா இப்போ ஸ்டெப்லைசர் நான் ஃப்ரீன்னு சொல்ல மாட்டேன், எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அது அத்தியாவசிய பொருள் ஆயிடுச்சு டிவிக்கு. அதனால வந்து எங்கள் சைட்லேருந்து நாங்கள் உங்களுக்கு ஆனால் இருக்கிறது நல்லது. ஆமாம் பெஸ்ட்டு இருக்குது உங்களுக்கு. ஸ்டெப்லைசர் வந்து ரொம்ப பெஸ்ட். உங்களுக்கு டிவி ப்ரொவைடருக்கு ஸ்டெப்லைசர் கண்டிப்பாக வேணும் உங்களுக்கு. ரைட் ரைட். சின்ன கேள்வி சொல்லுங்கள். அதாவது ஒரு நடுத்தர மக்கள் இருக்காங்க, ஏன்னா அவங்க வந்து ஒரு எக்கனாமிக்கலாக அவங்ககிட்ட அதிகமாக காசும் இருக்காது. ஸோ அவங்க வந்து ஒரு என்ன டிவி வாங்குறது, உங்களுடைய சஜஷன் நான் கேட்குறேன், அவங்களுக்கு என்ன டிவி கொடுத்தா நல்லாயிருக்கும், அவங்களுடைய எக்கனாமிக் ரீதியாக அதாவது ப்ரைஸ் ரேஞ்ச் ஆகட்டும் சரி, அதில் பெஸ்ட்டாக கிடைக்குமா மாட்டேன் சார்? ஆ கிடைக்கும் சார். இப்போ நிறைய பேர் பார்த்துருக்கீங்கன்னா 50-55 வாங்குறதுக்கு சில பேர்கிட்ட ஃபினான்ஷியலாக கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஆமாம் ஆனால் அது பெருசு. ஆமாம் அது இல்லாமல் சில பேர் 32-40 வாங்குறது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அது சின்ன டிவி. அதனால வந்து பெஸ்ட்டு உங்களுக்கு டாப் மாடல்னால் 43-inch ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு ஃப்ரேம்லெஸ் மாடல். ஓகே. வித் வாய்ஸ் ரிமோட்டோட கொடுக்குறோம். அது ஆஃபரில் வந்து 14,500 நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 14,500. ஆமாம் ஆமாம் சூப்பருங்க. 32 வெளியே பார்த்தீங்கன்னா 12,000 வருது. ஆமாம் இது எதுக்குன்னா மக்கள் கோசம், ஒரு நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், அது இல்லாமல் கொஞ்சம் ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. அதில் வந்து உங்களுக்கு வாய்ஸ் ரிமோட்டோட பண்ணி கொடுத்துருவோம் நம்ம. ஆப்ஷன் வந்துடும். ஆமாம் வாய்ஸ் ரிமோட் ஆப்ஷனு, 3D ஸ்லோ மோஷன் ஆப்ஷனு, எல்லா ஆப்ஷன்ஸோட வந்துடும். அந்த டிவி 43 ஒரிஜினல் ஃப்ரேம்லெஸ் மாடல். ஃப்ரேம்லெஸ் மாடல் அதாவது 14,500. இதில் வந்து 43 நிறைய பேர் வந்து 40 inches கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஏன்னா வந்து செக் பண்ணுறது எப்படின்னா இப்படி தான் நீங்கள் செக் பண்ணணும். நீங்க கவுண்டிங் வந்து இந்த எட்ஜ்லேருந்து அந்த எட்ஜ் வரைக்கும் நீங்க மெஷர் பண்ணிட்டே வாங்கிக்கோங்க. மக்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா இப்போ நாங்களே டிவி டெலிவரி பண்ண வந்தாலுமே எங்க டிவியுமே மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்க இப்போ ஒரு சிலர் பண்றதுனால எல்லாருக்கும் பேட் நேம் வந்துருது. அதனால வந்து 43-40 கொடுத்துறாங்க. எங்களது ஒரிஜினல் 43 inches இருக்கும், அது ஃப்ரேம்லெஸ் மாடல் இருக்கும் வித் ப்ளூடூத் வாய்ஸ் ரிமோட்டோட இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே. அது 14,500 நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு நம்ம கஸ்டமர் கோசம் நம்ம பண்றோம் இந்த ஒரு ஃப்ரெண்ட்லி இது மாதிரி. அது நல்லது, ஏன்னா வந்து ஒரு சின்ன வீடு கண்ணு தெரியும், வயசானவங்க இருக்காங்க, அவங்க சின்னதாக பார்க்கறதோட பெரிய இதில் நிறைய பேர் 32 போகிறதுக்கும் யோசிப்பாங்க. 43 உங்களுக்கு நல்லாயிருக்கும், பெருசாகவும் இருக்கும். அது இல்லாமல் அதுக்கும் நாங்கள் ஸ்டெப்லைசர் கஸ்டமர் கோசம் ப்ரொவைட் பண்ணுறோம். சூப்பர். என்ன கஸ்டமர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் எங்கள்கிட்ட வாங்கி டிவி. ஸ்டெப்லைசர் தனி காசுங்களா? இல்லை இல்லை ப்ரோ, இதே இன்க்ளூடெட்ல பண்ணி 14,500 வரைக்கும் ஸ்டெப்லைசரோட வந்துடுது எந்த டிவி எடுத்தாலுமே. ஆமாம் ஆமாம். இந்த டிவி அதாவது நடுத்தர மக்களுக்கு சின்ன விலையில பெரிய டிவி. ஆமா இதுதான், இது தாங்க பெஸ்ட் உங்களுக்கு. இது வந்து 3D எஃபெக்டோட வரும் உங்களுக்கு. பெஸ்ட் 43 inches IPS டிஸ்பிளே வித் வாய்ஸ் ரிமோட்டோட வரும் உங்களுக்கு. உங்களுக்கு எல்லா ஆப்ஷன் வைஃபை, ஹாட்ஸ்பாட், யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் ஹாட்ஸ்டார் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு துளி கூட உங்களுக்கு பியூர் IPS இருக்கும் உங்களுக்கு. பக்காவான பீஸ் இது. இந்த IPS வச்சுட்டு எல்லாரும் தட்டி காட்டி உடச்சிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி வந்து டிவிங்கிறது உடையுங்க, அது சும்மா மேலே ஒரு டெம்பரை போட்டு உடையாதுங்கிறது. டிவினா கண்டிப்பாக உடையும், கண்ணாடி தான் அது, உடையிற பொருள் தான் அது. உடஞ்சாதான் டிவி. ஆமாம் உடஞ்சாட்டி. இது பியூர் IPS நல்லா இருக்கும் உங்களுக்கு, பெருசாகவும் இருக்கும். எஜ்ஜு ஃப்ரேம்லெஸ் பேனலு உங்களுக்கு ஸ்லிம்மாகவும் இருக்கும். பரவாயில்லையாங்க, 14,000 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய டிவி கிடைக்கிறது இவ்வளோ பெரிய விஷயம். பெஸ்ட் உங்களுக்கு, பெஸ்ட்டாக இருக்கும். கஸ்டமர் கோசம் நம்ம பண்ணுற சப்போர்ட் இது. சூப்பர். இதுக்கு ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு. எல்லாம் நம்ம கொடுக்குற எல்லா டிவிக்கும் 1 year ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, அடிஷனலாக 1 year சர்வீஸ் மட்டும் கண்டிப்பாக ஃப்ரீயாக பண்ணி கொடுப்போம். நாங்கள் கொடுக்கும்போது டிவி டெலிவரி பண்ணும்போதே 100% பில்லு கண்டிப்பாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டெமோ காமிச்சு நாங்கள் அமௌண்ட்டை கையில் வாங்குவோம். ஓகே. பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம். சர்வீஸ் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் நம்மளது. அது இல்லாமல் நீங்கள் எனக்கு கால் பண்ணும்போது ஒரு வேலை 2-3 கால் எடுக்கலனா கூட 100% உங்களுக்கு கால் பேக் பண்ணுவேன். நான் சில பேர் வந்து காலே எடுக்க மாட்டேங்கிறாங்க, சில நம்ம 100% கால் எடுப்போம். இன்கேஸ் நம்மளால்
ஃபோன் ஆன்சர் பண்ண முடியலன்னா நாங்களே உங்களுக்கு 100% வித்தின் ஹாஃப் அன் அவர் கால் பேக் பண்ணிடுவோம். ஓகே ஓகே. மார்னிங் 10:00 ஈவினிங் 7:00 ஒர்க்கிங் அவர்ஸ், நீங்கள் எப்போ வேணாலும் எங்களுக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இன்னொரு விஷயத்தை பற்றி நம்ம பேசவில்லை லாஸ்ட் வரைக்கும். சொல்லுங்க சார். அதாவது கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஆமாங்க சார். ஆமாங்க. நிறைய மக்கள் கேட்பாங்க. ஆமாங்க சார். ஆமாங்க. அது எப்படி நம்ம பண்ணிட்டு இருக்காங்க சார்? நீங்கள் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு என்ன டிவி வேணுமோ எங்கள் அட்ரஸ்க்கு, எங்கள் வாட்ஸ்அப்புக்கு உங்கள் அட்ரஸ் லொக்கேஷன் உங்கள் ஐடி மூணுமே ஷேர் பண்ணிட்டீங்கன்னா வித்தின் 48 hours நாங்கள் டெலிவரி பண்ணி ஃபிட் பண்ணி கொடுத்து டெமோ காமிச்சிட்டு அமௌண்ட் வாங்கிக்குவோம். நான் எதுக்கு டெமோ காமிச்சிட்டு வாங்கிக்கிறோன்னா 100% உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் நாங்கள் அமௌண்ட்டே கையில் வாங்குவோம். நாங்கள் சொன்னதெல்லாம் இருக்கான்னு ஆமாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு கன்வின்ஸ் 1% கூட நாங்கள் கன்வின்ஸ் பண்ண மாட்டோம். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி எனக்கு ரிட்டர்ன் போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பர், பெஸ்ட்டான ஒரு இதாக பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், அதே மாதிரி சர்வீஸ் சென்டர் நமக்கு இருக்க பிரதர். ஆமாம், நம்மளது எல்லா ஊர்லேயும் பிரான்ச்சஸ் இருக்குது. சென்னையில் உங்களுக்கு திருப்பூரில் ஹெட் ஆஃபீஸ் வந்து திருப்பூரில் இருக்குது, சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது, பொள்ளாச்சியில் தேனியில் இருக்குது. இதுக்கு தான் வந்து நம்ம சர்வீஸ் வந்து சில தூரமாக ஊர்லேருந்து வரும், பெங்களூர்லேருந்து வரும், ஹைதராபாத்லேருந்து வரும். சில இதில் நம்மள்ட்ட சர்வீஸ் பண்ண முடியாதனால தான் இந்த ஃபஸ்ட்டு 1 year ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா திரும்பி அதை சர்வீஸ் இல்லாத இடத்துல திரும்பி நம்ம போய் எடுத்துகிட்டு வந்து சர்வீஸ் பண்ணுறது லேட் ஆகும். அது இல்லாமல் ஜாஸ்தி பணம் வரலாம், நம்ம ரீப்ளேஸ் கொடுத்துருவோம். ஓகே, ரீப்ளேஸ் கொடுக்குறது வந்து எங்களுக்கு தான் சேஃப்டி. அதான் இதை கொடுத்துட்டு வேறு எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்காண்டி தாங்க இந்த வீடியோ எடுத்து, அதாவது வின்ஸ்டான்ற பிராண்டை எந்த அளவுக்கு அவங்க வந்து கிரியேட் பண்ணி மேலே கொண்டிருக்காங்க, எந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நம்ம வின்ஸ்டான்ற பேரில் வந்து 5 years பண்ணிட்டு இருக்கோம். 5 years வின்ஸ்டான்ற பேரில் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ பெஸ்ட்டாக இருக்கிறங்காட்டி தான் இவ்வளோ வருஷம் இங்கே ஸ்டாண்டர்ட் பண்ண முடியும், ஸ்டாண்ட் பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ பெஸ்ட் ப்ரைஸ்லையும் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் கடைசிக்கு ஒரு விஷயம் நம்ம பேசவே இல்லை, திருப்பூரில் எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை சார். திருப்பூரில் புது பஸ் ஸ்டாண்டை கொங்கு மெயின் ரோடு, தனலட்சுமி தியேட்டரு ஆப்போசிட்டு, லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக நம்ம ஆஃபீஸ் தான். ஓகே ஓகே ஓகே. மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக நம்ம ஆஃபீஸ் கூட. சூப்பர். அடுத்தடுத்த பிரான்ச்சஸ் எங்கெங்கே இருக்குங்க சார்? நம்ம ஆஃபீஸ் வந்து மெயின் ஆஃபீஸ் வந்து திருப்பூருங்க. பிரான்ச் ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்குது, சைதாப்பேட்டில் இருக்கு உங்களுக்கு. அதுக்கப்புறம் பொள்ளாச்சியில் இருக்குது, தேனியில் இருக்குது, ஈரோட்டில் இருக்குது. இல்லாத இடத்துல மட்டும் தான் நம்ம கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட நம்மளுக்கு இப்போ பிரான்ச்சஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 7 branches வந்துருச்சு. ஓகே. மெயின் பிரான்ச்சஸ் தமிழ்நாட்டுக்குள்ளே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பெங்களூர் பிளான் பண்ணிகிட்ருக்கோம், அது கூடி சீக்கிரம் பண்ணிடுவோம். நேர்ல வரனாலுமே ஃபுல் அண்ட் ஃபுல் அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஓகேங்களா? செக் பண்ணிக்கங்க. லொக்கேஷனும் பின் பண்ணி விட்டுற தொட்டினா இங்கே கொண்டு வந்து விட்டுரும். ஸோ வின்ஸ்டார் பிராண்டு இதான் விஷயம். அதாவது பெஸ்ட்டு ப்ரைஸிங், பெஸ்ட் சர்வீஸ், அதுபோக பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக வீட்டுக்கு வர வரைக்கும் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோன்னு சொல்லி சொன்னார். ஸோ கான்டாக்ட் பண்ணி கேட்டுங்க. வெளியே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வச்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பர் நல்ல சந்திக்கிறேன். பை பை.